ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம கருப்பை கட்டிகள் அதாவது அந்த யூட்ரின் ஃபைப்ராடை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு அருமையான பயனுள்ள தகவல்கள் வந்து நிறைய சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதனால் செய்து இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக அதாவது முழுவதுமாக வாட்ச் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் முதல்ல இந்த கருப்பை கட்டிகள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கருப்பை கட்டிகள் கிடையாது கருப்பை நார் திசு கட்டிகள்ன்னு சொல்லுவாங்க இது வந்து முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக வந்து இருக்கும் இப்போ சொல்லப்போனால் ஒரு நூறு பெண்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதில் நூறு பேருக்குமே ஒரு ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேருக்காச்சும் இந்த வந்து யூட்ரின் ஃபைப்ராட் அந்த கருப்பை கட்டிகள் வந்து இருக்குது அந்த காலத்துலலாம் இந்த பிரச்சனை கிடையாது இதற்கு மிக மிக முக்கிய காரணம்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் தான் ஸோ நல்லா கவனிச்சிங்க உணவு முறை மாற்றங்கள் மட்டுமே தான் இந்த கருப்பை கட்டிகள் உருவாதற்கு மிக முக்கிய காரணம் இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு ரொம்ப அதாவது ஒரு கல்லை அடிவயிற்றுல கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும் மந்த்லி டூ டைம்ஸ் கூட சில பேருக்கு அதாவது ரெண்டு தடவை கூட உதிரைப்போக்கு ஏற்படும் இல்லைன்னா வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு பதினஞ்சு நாள் வந்து அதிகப்படியான உதிரைப்போக்கு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகுவலி இருக்கும் இல்லன்னா வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து யூரின் போற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சோ இது எல்லாமே தான் உண்டான மெயின் சிம்டம்ஸ் அப்போ நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிகள் இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்கும் அதாவது அந்த முப்பத்தைந்து ஐந்து இருந்து ஐம்பது வயதுக்குள்ள அதாவது பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் வந்து முடிஞ்சிடும் அப்போ அந்த மெனோபாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சிறகு சிறகு உங்களுக்கு அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தான் இந்த கருப்பை கட்டிகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மாடர்ன் மெடிசனில் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா கருப்பையை நீக்கிடணும் அதாவது உங்களுக்கு கர்ப்பப்பையை நீக்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க விடுதலை பெற முடியும்னே சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கு உண்டான பக்க விளைவுகளை அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க ஆனால் பக்க விளைவுகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா நீங்க சட்டுன்னு போயிட்டு நம்ம கர்ப்பப்பையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சரியாயில்லான்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கணும் ஏன்னா அந்த கர்ப்பபை தான் பெண்களுக்கு வந்து வலு சேர்க்குதுன்னே சொல்லலாம் அதாவது இந்த கர்ப்பபை நீக்கிட்டீங்க அப்படின்னா எலும்பு சத்து வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும் அதாவது அயன் சத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் சில பேருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வருது ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த தைராய்டு சுரப்பி வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் இன்னும் பெரும்பாலான பெண்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோக்குள்ள வந்து உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே வாரத்தில் அந்த எடை வந்து அதிகரிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் முகச்சுறுக்கும் தோல் சுருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு கீழ் உள்ள பகுதி அதாவது வயிறு தொடைப்பகுதி மட்டும் வந்து பெருசாக இருக்கிறோம் குண்டாயிடும் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும் மெயினாக மன உளைச்சல் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க சந்தேகம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சந்தேகப்படுவாங்க அந்த மாதிரி எல்லாமே நிகழும் இந்த யூட்ரின் ஃபைப்ராய்டு இருந்தாலே உடனே வந்து யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாளடைவில் அது வந்து உங்களுக்கு வந்து புற்றுநோயாக மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இதனால நிறைய பேர் பயந்துக்கிட்டு கர்ப்பப்பையை உடனே போய் நீக்கிடுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நிகழும் இது வந்து முழுமையாக எல்லாருக்குமே இது வந்து அந்த புற்றுநோய் வந்து ஏற்படுறது கிடையாது இதுக்கு வந்து முழுமையான தீர்வு நம்முடைய நாட்டு மருத்துவத்தில் உண்டு அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு ஒரு ரெண்டு டிப் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உணவு முறை மாற்றங்களும் சொல்றேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இந்த கருப்பை கட்டி எதனால வருது கருப்பை அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த மாதவிடாய் சுழற்சி நடக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கருப்பையில இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து கரைந்து வெளியேறும் இது வந்து நம்ம கருப்பை வந்து பலப்படுத்தணே சொல்லலாம் அப்படி அந்த திசுக்கள் வந்து முழுமையாக வெளியேறாமல் அந்த தசைகளில் வந்து ஒட்டிக்கும் இது வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு அடுக்கு சுழற்சியா அந்த தசைகளில் அந்த திசுக்கள் ஒட்ட ஆரம்பிக்கும் போது அது வந்து அந்த கட்டிகள் சொல்றாங்க அதாவது அந்த திசுக்களை தான் வந்து கட்டிகள்ன்னு சொல்றாங்க கற்பபை நார் திசுக்கள் அது ஒரு நார் போல இருக்கும் அந்த திசுக்களை தான் கற்பவை கட்டிகள்னு சொல்றாங்க ஓகேங்களா இது வந்து நம்முடைய உணவு முறை வழக்கங்களால் படிப்படியாக குறைக்க முடியும் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இஸ் எ பெஸ்ட் சொல்யூஷன்க்காக ரெகுலராக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் பொரியலாவோ இல்லைனா கூட்டாவோ ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துங்க அப்புறம் முளைக்கீரை இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம நம் அதாவது பீரியட்ஸ் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே உளுந்து நல்லெண்ணெய் கேழ்வரகு பச்சை முட்டை நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாமே கொடுத்தாங்க இது நாலு பொருட்களுமே அந்தளவுக்கு ஆரோக்கியம் இருந்தது அதனால முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை உளுந்து களி நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்க நல்லெண்ணெய் சமையல் வந்து எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் கேழ்வரகு இதெல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பச்சை க க பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா குடைமிளகாய் குடைமிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா துவர்ப்பு கசப்பு இது ரெண்டுமே வந்து பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு நல்ல வலு சேர்க்கும் பெண்கள் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த நார் திசுக்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த துவர்ப்பு தன்மைக்கு உண்டு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வாழைப்பூ நமக்கு எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வாழைப்பூ இந்த வாழைப்பூ வச்சு நம்மளுடைய கர்ப்பப்பை திசு கட்டிகளை எப்படி ஈஸியா கரைத்து வெளியேற்றலாம்ன்ற டிப்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழைப்பூவாக ஒன்று எடுத்துக்கோங்க அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீப் மாதிரி இருக்கும் இது மட்டும் எடுத்துக்கங்க ஒரு நாளைக்கு ஒரு சீப் போதும் நீங்கள் இது வந்து வாரத்தில் ஒரு மூணு தடவை மட்டும் சாப்பிட்டா போதும் அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இது மேலே இந்த சின்னதாக குண்டா இருக்கு பாருங்க இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இதற்குள்ளேயே இது வந்து எட்ட எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு சீப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை கழுவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க திருத்திரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் வடிகட்டிக்கிங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதை ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மோரா கரைச்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தயிர் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சாதம் வடித்த தண்ணி சாதம் உப்பு போட்டு கஞ்சி தண்ணி வடிப்போம் இல்லையா அந்த தண்ணியை ஆற வச்சு பயன்படுத்தலாம் இல்லைனா சாதம் அதாவது இன்னைக்கு நைட்டு மீஞ்ச சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பழைய சாதமாக இருக்கும் இல்லையா அந்த சாதத்தோட தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் அந்த தண்ணியை கூட நீங்கள் இந்த மெத்தடில் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அதாவது தயிருக்கு பதிலாக இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சுவைக்கேற்ப பயன்படுத்திக்கங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது அதுதான் இந்த விழுது திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜூஸை மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துருங்க வாரத்தில் ஒரு மூணு தடவை குடிங்க வெறுமயத்தில் குடிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை எப்போ உங்களால் முடியுதோ அப்போ குடிங்க இது வந்து நல்ல ஒரு சிறந்த உணவு தொடர்ந்து ஒரு மாதம் எடுத்துட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து கற்பப்பை கட்டிகள் வந்து கரைந்து வெளியேறிடும் இது வந்து கற்பப்பை கட்டிகளுடைய சைஸை பொறுத்து சில பேருக்கு ஒரு மாதத்தில் சரியாகலாம் இல்லைன்னா சில பேருக்கு ரெண்டு மாதத்தில் கூட சரியாகலாம் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ இருக்குது இல்லையா இந்த வாழைப்பூவில் உரிச்சிட்டோன்னா கடைசியாக உள்ளே வந்து சின்னதாக ஒரு பூ வெள்ளையாக இருக்கும் அதாவது அந்த காம்பு சைஸ்க்கே இருக்கும் இந்த சைஸில் இருக்கக்கூடிய பூவை வந்து வெறும் வயிற்றில் வெறும் வயிற்று நான் சொல்கிறத கவனிச்சிங்க வெறும் வயிற்றில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்படியே மென்று சாப்பிடணும் இதனால் பல்லுலாம் கரையாகணுமோ கண்டிப்பாக கரையாகாது நான்லாம் சாப்பிட்ருக்கோங்க இது வந்து அந்த காலத்தெலாம் எப்படா வாழைப்பூ உரிப்பாங்க நம்ம அதை எடுத்து மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம் அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ம அதிகமான மருத்துவங்கள் இருக்குது அது நேரடியாக அந்த துவர்ப்பு சுவை நம்மளுடைய கர்ப்பபையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை கரைத்து வெளியேற்றத்துக்கு மிக மிக பயனுள்ளதா அமையோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ மறக்காம தயவு செய்து கர்ப்பபை கர்ப்ப அதாவது கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணாம சித்த மருத்துவரையோ இல்லை நாட்டு மருத்துவரையோ பார்த்து அதுக்கு உண்டான தீர்வுகளை எடுத்துக்கங்க நான் ஏதாவது அதிகமாக இந்த வீடியோவில் பேசியிருந்தேன்னா சாரி ஏன்னால் இது வந்து நிறைய பேர் இந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் தான் இது வந்து நான் அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு நம்பறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அளவுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நன்றின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ